அல்லாவுக்கே இல்லா புகழும் அலமது இஸ்லாமிய அன்பு சகோதர சகோதரிகளே வாலிபர்களே அஸ்லாம் அலைக்கம் வரஹத்துல்லாஹி வரகாத்து சூரத்துல் அஹசாபின் வரிசையில் எட்டாவது வசனம் யுத்தத்தை பற்றி கூறுகிறது அஹசாப் வாசிகள் மதீனா வாசிகளை தாக்குவதற்காக வந்த வருகையை முறியடித்து முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்த செய்தியை பற்றி எடுத்துக் கூறுகிறார் அந்த வகையில் முதலாவது பகுதியாக ஒரு சில விளக்கங்களை முன்வைக்கப்பட்டிருந்தது இன்றை தினம் இரண்டாவது பகுதியாக மதீனாவையும் அதில் உள்ள முஸ்லீம்களையும் தாக்குவதற்காக அவர்களை ஒழித்து கட்டுவதற்காக அஹாப் கூட்டத்தினர்கள் வரம் செய்தி நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு கிட்டியபோது அதற்காக தனது தோழர்களை உற்சாகமூட்டி உசார் நிலையில் அவர்களை தயார் செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள் அன்னலார் நபிகள் நாயம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த மதீனா வாசுகள் வசிக்கும் இடத்துக்கு வேறு ஊரிலிருந்து தாக்க வரும் கூட்டத்தொண்டர்களின் கடிதிகளில் இருந்து கடிதிக அவர்களின் அவர்களின் கடுதிகளில் இருந்து எவ்வாறு தங்களையும் தனது பெண்களையும் குழந்தைகளையும் வயோதிகர்களையும் பாதுகாக்க முடியும் என்ற ஆலோசனைகளை திட்டங்களை திட்டமிட்டு அதன்படி செயல்பட முடிவெடுத்தார்கள் இஸ்லாமிய மதீனா நகர இரகசிய படை இணைந்து சேர்ந்து செயல்பட இருக்கும் அஹா படையினரின் நடத்தைகளையும் திட்டங்களையும் அவர்களது ஊசலாட்டங்களையும் நாளுக்கு நாள் விழிப்புடன் மிக நுணுக்கமான முறையில் அவதானித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் மட்டுமல்ல பனி நகையர் யூத கூட்டம் எப்பொழுதும் மதீனாவை விட்டு வெளியேற்றப்பட்டு ஹைபர் என்ற ஊரில் குடியேற்றப்பட்டார்களோ அந்த நாளையிலிருந்து மிக கவனமாக இப்படையினர்கள் இரகசிய படை அவர்களின் ஊசலாட்டங்களை அவதானித்துக் கொண்டிருந்தார்கள் மணிநகர் யூத கூட்டத்தினர்களுடன் கொரைஷ் கோத்திரத்தினர்களும் கத்பான் கோத்தினர்களும் மிக முக்கிய செயல்பாட்டு அமைப்பு குழுக்களாகியிருந்தார்கள் முஸ்லிம்களின் எதிரிகளான இறைமற்பாளர்களின் தாக்குதல் குறித்து மதினாவுக்கு வருகை தரவிருக்கும் அல் கூட்டத்தினர்களின் சம்பந்தமாக பாதுகாப்பை எவ்வாறு உறுதிப்படுத்த வேண்டும் என்ற வகையில் மதீனாவில் நம்பி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் பெரும் கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்து அதில் பல விடயங்களை பற்றி அரசியல் ஆராயப்படுகிறது பலகீனமானவர்கள் வயோதிபர்கள் பெண்கள் குழந்தைகள் ஆகியவர்களுக்காக பாதுகாப்பான ஒரு இடத்தை தெரிவு செய்து அவர்களை அங்கு அமர்த்தி அவர்களுக்காக சில பாதுகாப்பு வீரர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது மதீனாவையும் அதில் உள்ளவர்களையும் எவ்வாறு பாதுகாப்பது அவர்களின் தாக்குதலை அஹாப் கூட்டத்தினர்களின் தாக்குதலை எவ்வாறு முறியடிப்பது எவ்வாறு அவர்களையும் மதீனா நுழைய விடாமல் தடுப்பது போன்ற விடயங்களை அந்த ஆலோசனை செய்யப்பட்டு பல முடிவுகள் எடுக்கப்படுகிறது அந்த நாங்கள் நடத்தக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து வெறுவினே தன் பயான்களை கூறி முடித்துக் கொள்ளக்கூடிய இஜித்மாவாக இருக்கவில்லை அப்பெரும் சஹாபாக்கள் நபி சல்லாஹு அலிவசல்லம் அவருடன் சேர்ந்து அல் அஹாப் என்ற ஜோயின்ட் ஃபோர்சஸ் அவர்களின் தாக்குதலை முறியடிக்கும் இடையத்தில் என்ன முடிவுகளை எடுக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை இன்னும் ஒரு நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கும் வரை உங்கள் பிரார்த்தனையை எதிர்பார்த்தவனாக முடித்துக்கொள்கின்றேன் முடித்துக்கொள்கின்றேன் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்த்து